Hello friends, welcome to Taste of Tamil Nadu. Don't forget to like, comment, share and subscribe. Hi friends, welcome to Taste of Tamil Nadu. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ஒரு சூப்பரான டிஃபனுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் சாப்பிடுற மாதிரி மெதுவடை தான் நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது நம்ம செய்யறது மட்டும் இல்லை, இதுக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்ற ப்ரிப்பரேஷனும் நான் இதோட சேர்ந்தே உங்களுக்கு வீடியோ போடுறேன், அதையும் சேர்ந்து பாருங்க. இப்போ இந்த மெதுவடை அரை செய்யறதுக்கு உளுந்து வடை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு கப்பு உளுந்து பருப்பு ஊற வச்சுருக்கேன், ஒரு 1.5 hour உரிச்சுங்க. இப்போ அதில் வந்து நான் என் கையில் ஒரு கை பச்சரிசியும் போட்டிருக்கேன். சும்மா கொஞ்சம் போட்டால் போதும், பாருங்கள் எங்கேயோ ஒன்று இருந்தால் போதும், நிறைய போட வேணாம். அரிசி போடாமே நம்ம அரைக்கலாம். அரிசி போட்டாலும் இன்னும் நல்லா நமக்கு கரெக்டான இதுக்கு வரும், நல்லாயிருக்கும். இப்போ இதை நான் அரைக்கிறதும் இது எப்படி நம்ம அந்த பதத்துக்கு அந்த உளுந்து வடை எப்படி சாஃப்டாக நம்ம அரைக்கிறதுன்னு நான் காமி அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணியே ஊற்ற வேணாம் நம்ம, இது முதல்ல எல்லாத்தையும் நம்ம கழுவி எடுத்துருக்குறோம் இல்லையா. இதை போட்டுட்டு இது ஒரு சைடில் இருக்கிற ஓரத்தெல்லாம் நம்ம நல்லா வழிச்சு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தண்ணி தெளிச்சுக்கிட்டா போதும். தண்ணி தெளித்து நம்ம அரைக்கலாம். நான் உங்களுக்கு அது காமிக்கிறேன் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது உளுந்து மாவுக்கு, இல்லைன்னா வடையில் வந்து அப்படியே எண்ணெய் வந்து அப்படி ஊற்றுறோம். அது முதல்ல நம்ம தண்ணி வந்து லைட்டாக தெளித்து தெளித்து நல்லா மசிகிற மாதிரி நம்ம அரைக்கணும். இந்த சைடில் இது உள்ளெல்லாம் வந்து மாவு கை உட்காந்துரும், அதை வந்து நம்ம தங்க அடங்கிடுச்சுன்னா அப்புறம் நம்ம எடுத்து நம்ம கூறிய நம்ம வடை செய்யும் போது உள்ளே நம்மகிட்ட அப்படியே தெரிக்கும் மேல ஆயிலிருந்து. அதனால் இதெல்லாம் வந்து உள்ளேருந்து எடுத்து விட்ருங்க, கை வச்சு எடுத்து விடுங்க. பாருங்க தண்ணி தெளித்து தெளித்து நம்ம அரைச்சிருக்கோம், எவ்வளோ அழகாக வெண்ணெய் மாதிரி நல்லா திரண்டு புசு புசுன்னு வந்திருக்கு. நம்ம இட்லி மாவு அரைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம இது உளுந்து வடை செய்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம வந்து அரைச்ச எடுத்த இதை வந்து நம்ம இப்படி தண்ணியில் போட்டு பார்க்கணும். பாருங்கள் இவ்வளோ அழகாக ஃப்ளோட் ஆகுது, இந்த மாதிரி ஃப்ளோட் ஆகணும். இதை வந்து நமக்கு நல்லா மசிஞ்சிருச்சு, கரெக்டான பதம் வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்துடலாம், பாருங்கள் மாவு நம்ம எவ்வளோ அழகாக அரைச்சி வச்சு பாருங்கள். அது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வேணும் மாதிரி நமக்கு அழகாக சாஃப்டாக வந்துருச்சு. இப்போது நம்ம இதில் எதுவும் ஆப்பசோடெல்லாம் போட போகிறது இல்லைங்க, நம்ம அந்த மாவு அரைச்சது அவ்வளோதான். அதோட நமக்கு தேவையான வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை வந்து நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து வெங்காயம் போட்டோம்னா நிறுத்துறோம், அதனால் பச்சை மிளகாய் இஞ்சி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாவும் 2 inch இஞ்சும் சின்ன பீசஸாக வெட்டி வச்சுருக்கேன். அடுத்து மிளகு வந்து இந்த மாதிரி 1 to 2 தட்டி வச்சுருக்கேன். நம்ம இந்த மாவு அரைக்கும் போது கூட அதில் ஒரு 10 மிளகு நம்ம அதிலே போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன், ஆனால் இன்றைக்கி பண்ணலை, மறந்துட்டேன். அதனால் இது ஒரு 2 தட்டி வச்சுருக்கேன். ஏன்னா நல்லது, பிள்ளைங்க வந்து பச்சை மிளகாய் சாப்பிடாத பிள்ளைங்க இருந்தாக்கா இந்த மாதிரி நம்ம மிளகு போட்டுக்கலாம். அதுபோல் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இருக்குது, இதையும் நம்ம கலந்துக்கலாம். உப்பு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுத்து எண்ணெய் காஞ்சிட்டோம், அதுக்குள்ளே உப்பும் இந்த வெங்காயமும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா அடித்த மாதிரி இதை கலந்து விட்டுறலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம நான் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு கலந்துட்டு நல்லா கை வச்சு கலந்துடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை நான் பொடியை வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் எண்ணெய் சூடாகிடுச்சு போட போகிறதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போ போடுங்க, இல்லைன்னா எண்ணெய் வெங்காயம் சீக்கிரமாக நிறுத்துறோம். அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது, எண்ணெய்லாம் காஞ்சிருச்சு சூடாயிருச்சுன்னா அந்த ஸ்டேஜில் ஆனியன் போட்டு நல்லா கை வச்சு கலந்துக்கோங்க. கலந்துட்டு பக்கத்தில் ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி கையை வந்து தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு இதில் ஒரு குழி மாதிரி பண்ணி டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். உப்பு நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஒரு முறை இந்த மாவு கரைச்சதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கையை இந்த இதில் தண்ணியில் கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு குழி வச்சு போட்டுடலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி கை வந்து நான் இதில் நினச்சிக்கிட்டாங்க, கை இந்த தண்ணியில் நினச்சிட்டு பாருங்கள் இந்த மாதிரி குழி வச்சு இப்படியே விட்டுருங்க. அடுத்து செஞ்சு கட்டுறேன், இந்த மாதிரி குழி பண்ணிட்டு அப்படியே இதை வச்சுருங்க. கை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆயிலில் வைக்கும் போது உஷாராக விடுங்க. இந்த மாதிரி உருண்டையாக மாவு எடுத்துருங்க. எடுத்து கையில் இப்படி குழி பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி விட்டுருங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்தாச்சு, நம்ம நெக்ஸ்ட் சைடு நம்ம திருப்பி விட்டுடலாம். அழகாக என்ன அழகாக புஷ்ஷன் மேலே எழும்பி வந்துருச்சு பாருங்கள். இது மாதிரி ஒரு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இந்த அடுத்த பக்கமும் வேகட்டும், வேந்ததும் நம்ம எடுத்துடலாம். இப்பாருங்கள் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டாச்சு, நல்லா வெந்துருச்சு. இந்த பபுள்ஸ் எல்லாம் வர்றது அடங்கிருச்சு, அதுதான் வந்து நமக்கு கரெக்டான பதம். இந்த நேரத்தில் நம்ம எடுத்துடலாம். சூப்பராக நல்லா பஃபியாக நம்மளோட உலக வடை ரெடி ஆயிடுச்சு. இதை மெது வடைன்னு சொல்லுவாங்க, ஆமா வடைன்னு சொல்லுவாங்க, ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்கங்க. பட் டேஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இன்னொரு பக்கமாக வெந்துருச்சுங்க. அந்த எண்ணெய் கொதிக்கிறதுலாம் அடங்கிருச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். எடுத்தாச்சு, எடுத்துடலாம். அடுத்த பேட்சும் போட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். வாவ், நம்மளோட சூப்பரான அருமையான மெது வடை ரெடி. நான் சொன்ன மாதிரி நீங்களும் இதே மாதிரி அரைக்கிற மெத்தடும் ஃபாலோ பண்ணி, இதில் போடுற சேம் இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த வடையை தேங்காய் சட்னியோடவும் சாம்பாரோடவும் வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். இதை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக மெது வடை புசு புசுன்னு ரெடி ஆயிடுச்சு. Thank you.